ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டியோடப் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் அதில் வந்து நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசர் தான். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சிசர் வந்து சூப்பராகவே இருக்குது. நீங்கள் அதாவது வந்து ப்ராப்பராக பேப்பர்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆர் கீரன் கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஃபிஷ் கட் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கார்டனிங் டூல் வாங்கியிருந்தேன், அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் அதோட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து த்ரீ பீஸ் செட்டோடு வருது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, நல்லா வந்து குவாலிட்டியாகவுமே இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கார்டன் சின்னதாக வச்சுருக்கீங்க, மெயின்டைன் பண்ண முடியல, உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டூல்ஸ்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த த்ரீ பல்லு வச்ச மாதிரி வருது பாருங்கள், இப்படி கீழே பெண்டாய், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர், எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணிப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைஃப் ஷார்ப்னர் தான் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸு. ஸோ த்ரீ டைப்ஸ், அதாவது த்ரீ கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். பின்னாடி வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், பார்க்கும் போதே தெரியுது நல்லா இருந்தது குவாலிட்டி. அதை எப்படி வந்து ஷார்ப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோடைய தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு, சூப்பராக இருந்தது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து டியோடாப்லேயே ஒஸ்ட்டாகவும் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ ஹோல்டர், இது வந்து சீரியஸாகவே அதர் ஆப்லலாம் செக் பண்ணும் போது 99-100 மேலே அப்படி தான் வந்துச்சு, பட் இந்த ஆப்பில் வந்து ஜஸ்ட் 19 rupees தான். அதர் ஆப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலே கூட செக் பண்ணியிருந்தேன், 99+ இல்லதுலலாம் ஷிப்பிங் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருந்தது, பட் எனக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கிடச்சிருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்களுக்கெல்லாமும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு சில ப்ராடக்ட்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும். மேடு பள்ளமாக இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் வாங்கினேன்ட்டுன்னு, ரொம்ப நல்லாயிருக்கு இதோட குவாலிட்டி. நான் என்னோடய கிச்சனில் ஸ்டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க, அதை பீல் பண்ணி டைல்ஸில் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் டிஷ்யூ ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து அடிக்கடி பசங்களுக்காக தான் வாங்கினேன். ஸோ இதை வந்து ஸ்கேல்ஸ் அடிக்கடி தேவைப்படுது, சும்மா சும்மா வாங்க வேண்டியதாக இருக்குன்னு சும்மா ஒரு 5 pieces வந்து நான் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 5 rupees 50 paise. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு தெரில. நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன், 2 or 3 rupees தான், குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எனக்கு வந்து இது அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது, பட் நம்ம வந்து இந்த லிட்டோடையே எடுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரஷ்ஷு. உங்களுக்கு ஒரு சிலிக்கான் டைப்பில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, இதுவுமே எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. ஸோ இது நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது, எனக்கு பிடிக்கல பர்சனலாக. ஸோ இது வந்து இந்த ப்ரஷ் டைப் வந்து சிலிக்கானில் கொடுத்துருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே தான், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. இதோட ப்ரைஸ் வந்து 55 55க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து கிடையவே கிடையாது. ஸோ வாங்கணுன்றவங்க யோசிச்சு தேவைன்னா அப்படின்னா பை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா ஓகேனா பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம், இது வந்து ஒரு எஸ் ஹூக் மாதிரி உள்ளது. ஸோ இது வந்து 7 rupees தான், பட் இதோட குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. பட் பிக்சரில் பார்க்கும் போது 3 kg வெயிட் தாங்கும், 10 kg வெயிட் தாங்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் 10 pieces வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது இந்த சிங்கிள் பீஸோட ரேட் வந்து 7 rupees, ஓகேங்களா. இது வந்து அடிக்கடி வளையிற மாதிரி இருக்குது, குவாலிட்டியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், பட் 7 rupees ஏற்ற குவாலிட்டி தான், அப்படி தான் இருக்குது.
ஓகே, நம்மளுக்கு வந்து கிச்சன் யூஸ்க்கு தாண்டி தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை செட்டு, இதில் வந்து ஏஞ்சல் செட் சொல்லுவோம்ல, பேக் சைடில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை மாட்டிக்கிற மாதிரி கிளிப்பு ப்ளஸ் வந்து அந்த கையில் வச்சுக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க செட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கும் போதே நம்மளுக்கு வந்து 100 மேலே 120 அப்படி தான் கிடைக்கிது. பட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப லோவாக கிடச்சதுனால நான் வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டு கலர் வேரியண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 58 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பார்சல் கிடைக்கிறதுல வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. கால் பண்ணி எடுத்துகிட்டே வர மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பேசி எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் ப்ரைஸஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான் நான் வந்து வாங்குகிறேன். இது வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ட்ரைனரு, 28 ருபீஸ்க்கு வாங்கினேன். என்னோடது உடஞ்சி போச்சு, செமி ஆட்டோமேட்டிக்கு. ஸோ ஓகேன்னு வாங்கினேன், குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் கவர் தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப சின்ன சைஸு. அதாவது வந்து நீங்கள் வந்து குட்டியாக ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 98 ருபீஸ் போட்டிருக்காங்க, 100 பீஸ் இருக்குது. அந்த பீஸ் வந்து 150 ருபீஸ் அப்படின்ற கணக்குக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் சின்னதாக தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், இது வந்து கிளாஸ் வாட்டர் பாட்டில். வெப்சைட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு பிங்க் கலரில் காமிச்சிருந்தாங்க, பட் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணியிருந்ததுமே வேறு கலர் தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலரில் ரிசீவ் ஆகிருக்கு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. 48 ருபீஸ்க்கு தாராளமாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து சம்மர் டைம்னால இதில் ஜூஸஸ்லாம் கொடுத்து விடலாம் கிட்ஸ்க்கு. சப்போஸ் வெளியில் தெரியக்கூடாது, நம்ம என்ன கொடுக்குறோன்றது தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ட்ரெண்டிங்கான ஒரு சோலார் லைட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து 2 பீசஸ் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வாசலுக்கில் வெளியில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் நான் அதை வந்து ஸ்டிக் பண்ணி வாங்குறது, அந்த போன டைம் போன ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருப்பேன், 1 ருபி 2 ருபி அந்த இதில், அதில் ஸ்டிக் பண்ணி பண்ண கலந்துட்டு வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து ஆணி மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரூவில் தான் பண்ணி பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே கிளிக் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கே ஆகலை. ஒரு வேளை லைட் எரியிறதுனால எரியலையோ அப்படின்றது தெரியாமலே நான் வந்து இது பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த இடம்லாம் வந்து எனக்கு உடஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இது இப்போவுமே தெரில, இது இப்படி தான் இருக்குமா இல்லை எனக்கு தான் உடஞ்சி ரிசீவ் ஆகிடுச்சான்னு. சரி இன்னொரு பீஸை ஓப்பன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டுனே இன்னொரு பீஸே வந்து நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் சேம் அப்படி தான் இருந்தது. பட் எனக்கு லைட் எரியவே இல்லை. ரொம்ப நேரமாக வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்தி பார்த்து என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே நான் இதை செட் பண்ணல. அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணவும் தான் எனக்கு வந்து லைட் எரிஞ்சுது. கை வச்சு மறைச்சி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இருட்டில் எரியுது. ஸோ நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். பட் நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு இந்த சன்லைட்டில் தான் வந்து உங்களுக்கு பவர் சேவ் பண்ணி நம்மளுக்கு வந்து நைட் டைமில் வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே கண்டிப்பாக வந்து இந்த நான் வாங்கின ஒரு ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்து தான். இது வந்து நிறைய ஆப்பில் வந்து 200 மேலே தான் போட்டிருந்தாங்க, பட் இதில் வந்து ப்ரைஸ் நல்லாவே ஒர்த்தியாக இருந்துச்சு. இதிலே வந்து நம்மளுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நான் 2 பீசஸ் வாங்கியிருந்தேன். காம்பவுண்டில் வந்து உள் சைடு அட்டாச் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். 130 ருபீஸ்க்கு சீரியஸாகவே பை பண்ணலாம். பட் நம்ம வந்து வேறு இதிலே ஹேங் பண்ண முடியல. எனக்கு அந்த நார்மலாக நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் வைக்கிறதுல ஸ்க்ரூ டைப்பு எஸ்ஹுக் டைப் அந்த மாதிரிலலாம் ஸ்டிக் ஆகலை, கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட் வந்து இந்த பால் பம்ப் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள். பட் அந்த ஃபுட்பாலுக்கெலாம் நீங்கள் காற்றுல பம்ப் பண்ணணுன்னா இது தேவைப்படும். எங்கள் வீட்டுக்கு இது வந்து தேவைப்படும் நான் வாங்கினேன். 39 ருபீஸ்க்கு சீரியஸாகவே ஒர்த்து. ஃபுட்பால் மட்டும் இல்லை, பால் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் பால் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் காற்றடிச்சிக்கலாம், ஆனால் பலூனுக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் மிஷின் வாங்கியிருந்தேன். இது வந்து ஏன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இந்த ஆப்பில் வந்து தமிழ் லாங்குவேஜ் தெரியாது அவங்களுக்கு, ஹிந்தி அப்படி தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான் நான் இதில் வந்து வாங்கிட்டுருக்கேன்.
ஸோ இந்த மிஷின் வந்து வாங்கியிருந்தேன், இது வந்து நம்ம கடையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினேன். ஸோ குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருக்குது. பட் ஏன் வாங்கினேன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லலாம் 750-800 அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கிளாத்தோடு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு மோட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது ப்ளஸ் சார்ஜருக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியாது பட் கிழிஞ்ச துணியெல்லாம் தைப்பேன், ஒரு நார்மல் யூஸ்க்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் தைக்க தெரியும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுமான்னு தெரியல. எக்ஸ்ட்ரா பாபின் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், தைச்சு பார்க்கலாம். எனக்கு சீரியஸாக இதில் வரல, தைக்கவே வரல, எனக்கு தைக்க முடியும்னு தோணலை. அதனால அம்மா வந்திருந்தாங்க, சரி ஓகே அம்மாட்ட கொடுப்போம், அம்மா வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, சரி ஓகே கொடுத்து தைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க சொன்னேன். மிஷின் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒர்க்கிங்லலாம் எந்த ஃபால்ட்டும் இல்லை, என்னோடய ஃப்ளக் தான் லூஸாக இருந்ததுனால அதில் தான் கொஞ்சம் ஸ்டக்காகி வந்துச்சு. மற்றபடி மிஷினோட குவாலிட்டி, மிஷின் எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. அதர் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150-200 வரைக்கும் ப்ரைஸ் வந்து இதில் லோவாக இருக்குது. ஸோ நல்லாவே ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து கீழே லைட்டும் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பவர் தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருந்தது. சிம்பிளாக நீங்கள் வந்து இடத்த அடைக்காமல் எனக்கு வந்து நான் பேசிக் டைலர் தான் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவரில் வர்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ரொம்ப குட்டி சைஸாக இருந்ததுனால தான் நான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லை. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.